தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் இல்லாமல் இருக்கிற மெடிக்கல் கோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இரண்டாவது வீடியோ. ஏற்கனவே இப்போ போட்டது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர் இது படிக்கிறதுக்கு, அதாவது பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்புக்கு நீட்டு தேவையில்லை. ஆனால் வந்து அதுக்கு டாக்டருக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும், எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது அதே தொடர்பானது, வித்தவுட் நீட் கோர்ஸ் ஆனால் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ். அதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மீன் வள படிப்பு, மீனை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, அதாவது நீர்வள உயிரினங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு படிப்பு. அந்த மீனெல்லாம் வந்து எப்படி நம்ம பதப்படுத்துறது, அதே நேரத்தில் எப்படி வந்து நீர் வளத்தை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளில் இருக்கிற அந்த உயிரினங்களை வந்து பாதுகாத்து எப்படி வளர்ச்சி பெறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த சப்ஜெக்ட் உள்ள நமக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸும் இதில் இருக்கும். ஸோ என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, ரெண்டாவது அது எந்தெந்த காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற முழு டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோ மறக்காமல் நீங்கள் திரும்ப செக் பண்ணுங்கள். அதாவது பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு வித்தவுட் நீட் எக்ஸாம் இருக்கிற ஒரு மெடிக்கல் கோர்ஸ். அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற வித்தவுட் நீட் மெடிக்கல் கோர்ஸ். அதே போல் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. இது வந்து இரண்டாவது வீடியோ. சரி, இந்த ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாட்டுக்குரிய யூனிவர்சிட்டி வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வெப்சைட்டில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதற்கு எலிஜிபிள் அப்படின்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அரௌண்ட் ஒரு 55% மேலே நீங்கள் மதிப்பெண் எடுத்திருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பிஎஃப்எஸ்சி அதுதான் வந்து இந்த கோர்ஸ். ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 120 சீட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டுமே 120 சீட் இருக்குது. பட் அது இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிடெக். இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே பிடெக் கோர்சஸ், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு. எப்பயுமே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் மேக்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மேக்ஸ் வந்து இதில் இருக்கா இல்லையான்றத பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிடெக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோர்ஸ், இது வந்து 30 சீட் இருக்குது. இந்த நான் சொல்கிற இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 வருட படிப்பு. இப்போ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படுகின்ற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்ஸ். இதுவும் வந்து 20 சீட் இருக்குது, இதுவும் அதே நாகப்பட்டினம் காலேஜில் இருக்குது. அடுத்து வந்து பிடெக் பயோடெக்னாலஜி, இந்த கோர்ஸ் வந்து 40 சீட் இருக்குது, இது வந்து 4 வருட படிப்பு. இது வாணியஞ்சாவடி சென்னையில் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா கோர்ஸுமே ஒரே காலேஜில் எல்லா கோர்ஸுமே இருக்காது. ஒரு சில ஒரு காலேஜில் 2 கோர்ஸ் இருக்கும், ஒரு சில காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த வாணிஞ்சாவடி சென்னையில் இருக்கிற காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அங்கே தான் போய் படிக்க முடியும். சென்னையில் 40 சீட்டு மட்டும் தான் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 40ல் நீங்கள் எல்லா கேட்டகரியும் உள்ளே வரணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லோரையும் சேர்த்து தான் இந்த 40 சீட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிப்பு ஒன்று இருக்குது, பிபிஏ அப்படின்னு சொல்லப்படுகிறது, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற படிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு படிப்பு இருக்குது. இதுக்கு வந்து 4 வருட படிப்பு, 20 சீட் வந்து இருக்குது. தென் பிடெக்கில் வந்து ஃபுட் டெக்னாலஜியும் இதில் வந்து இருக்குது. ஏன்னா மீன் வள படிப்பாக இருந்தாலும் ஃபுட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான். மீன்ன்றது ஃபுட், அது ஒன் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபுட் டெக்னாலஜி படிப்பும் இதிலேயே நமக்கு கொடுக்குறாங்க பிடெக்கில். இது 40 சீட்டு, 4 வருட படிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வொக்கேஷ்னல் குரூப் நிறைய இருக்குது. இந்த வொக்கேஷ்னல் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா விஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷ்னல் அப்படின்னு சொல்லி. அந்த வொக்கேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸு. தென் வந்து அதே வொக்கேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர், 30 சீட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோர்ஸ், அதில் ஒரு 20 சீட் இருக்குது. இதெல்லாம் வந்து ராமநாதபுரத்தம் காலேஜில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வொக்கேஷ்னல் கோர்ஸு அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 சீட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 370 சீட்டு கிட்ட டோட்டலாக இருக்குது, இது வரைக்கும் சொன்ன எல்லா கோர்ஸ்லையுமே சேர்த்து. ஸோ
அதிகப்படியான சீட் அப்படின்னா 120 சீட் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த கோர்ஸில் மட்டுமே. சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம், எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு இதனோட குவாலிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு ஸ்ட்ரீமாக நமக்கு பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம். இந்த வொக்கேஷ்னல் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஓசி விஓசி அப்படின்னு சொன்னால பேச்சுலர் ஆஃப் விஓசி அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸ்லாம் வொக்கேஷ்னல் கோர்ஸ். அதுக்கு முன்னாடி பிஎஃப்எஸ்சி பிடெக் இதெல்லாம் வந்து அகாடமிக்கில் வந்துடுது நமக்கு. இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அல்லது பாட்னி ஸுவாலஜி, இதில் நீங்கள் எது ஒன்றா படிச்சிருக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொல்ல போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் எடுத்து வச்சு படிக்க முடியும். சயின்ஸு சம்மந்தப்பட்ட படிப்பு ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா ஒரு 55% வரைக்கும் மினிமம் நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து மதிப்பெண் எடுத்துருக்கணும். அதே போல் எம்பிசி டிஎன்சினா ஒரு 45% தேவை. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பர்சன்டேஜே தேவையில்ல, ஜஸ்ட் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 55% வேணும். பிசி எம்பிசிலாம் 50% அண்ட் எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 45% இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு அதே போல் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் ப்ளஸ் டூவில் இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. பிடெக் கோர்ஸில் வந்து இரண்டு கோர்ஸ் முக்கியமானது வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி என்விரான்மெண்டல் சயின்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து மேக்ஸ் வேணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணால் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிடெக் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஆர் எனர்ஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கணும்னா மட்டும் உங்களுக்கு மேக்ஸ் வேணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, அதே போல் பயாலஜி இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃபீஸ். சரி, இதை படிக்கிறதுக்கு நமக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 கிட்டே தேவைப்படும். இதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 செமஸ்டர் இருக்குது. அந்த 8 செமஸ்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து உங்களுக்கு ஒரு 50,000 கிட்டத்தட்ட வரும். ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே கிட்டத்தட்ட 15,000 வந்துடுது. செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10,650 கிட்ட வரும். நான் சொல்கிறது என்ன, லாஸ்ட் இயர் ஃபீஸு, மேபி இந்த வருஷம் ஃபீஸ் வந்து மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அரௌண்டு எல்லா செமஸ்டரும் சேர்த்திங்கனாவே நமக்கு ஒரு 50,000 கிட்டத்தட்ட வருது நமக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸு. அது கூட வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபீஸ்லாம் இருக்கும், டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக அவங்க ஸ்பெஷல் ஃபீஸு, அந்த என்சிசி ஃபீஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க, லைப்ரரி ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். காலேஜில் வாங்குகிற ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது. சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்டலுக்கு தனி ஃபீஸ் வரும். மெஸ்ஸில் நீங்கள் தங்கி படிக்கிறீங்க, மெஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீஸு. ப்ரைவேட் காலேஜை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலை, எல்லாமே கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நம்மளுடைய இரண்டாவது வீடியோ ஃபிஷரிஸ் சயின்ஸு வித்தவுட் நீட் இருக்கிற கோர்ஸு மெடிக்கல் கோர்ஸில் இரண்டாவது வீடியோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு ஏற்கனவே போட்டுட்டேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டே அதான் இருக்கும் நமக்கு. அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.